watermelon. So today நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு pencil decor தான். So இதுக்கு தேவையான items ஒரு white color foam sheet paper, black color ஒன்று, blue color pencil, scissor, poncho ball. நான் இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் இது பாம் பாம் எடுத்திருக்கனால இதுலையும் நான் ப்ளூ கலர்ல எடுத்திருக்கேன். பென்சிலையும் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அண்ட் ஹாட் ப்ளூ கன். இந்த வாட்டி நான் ரங்கேலா பெயிண்ட் பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலோட இந்த இது இருக்குல்ல இந்த சைடு ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணுற சைடு அதை வச்சு இன்னைக்கு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஒரு சில ஷேப்ஸ் போட போறேன். அண்ணியோட இயர் மாதிரி ஒரு இது வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி இன்னொரு டெம்ப்ளேட் மாதிரி நான் இதை வச்சே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு. ரெண்டு பனியர் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஒயிட் கலர் சர்க்கிள் கட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து செய்யணும். அது வந்துட்டு பண்ணியிருக்க அதுக்கு நான் வந்து இதே ஒயிட் பேப்பர் வந்து சாரி இதே ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து அந்த பாலுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களை வரையணும். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப் பண்ணலாம். ஓகே இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். கரெக்டாக இல்லை, கொஞ்சம் பெருசாக வைக்கிட்டேன். சின்ன வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் ஷேப்ல வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணிருக்கோம். அந்த குட்டி குட்டியாக நாலு சர்க்கிள் ஏ4 பேப்பர்ல வந்து கட் பண்ணியிருக்கல அது இந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் வச்சு சர்க்கிள் இருக்குல்ல அந்த பிளாக் கலர் சர்க்கிள் அதில் அழகாக அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் சர்க்கிளில் அதை பிளேஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஏசி கிட்ட வச்சிருக்கேன். வச்சுட்டு நம்ம பிங்க் கலர் குட்டியான அழகான சின்ன சர்க்கிள் அட்டாச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கு. அந்த பெரிய கண்கள் அது ரொம்ப அழகாக இருக்கு. பெரிய கண்ணுன்ற மாதிரி அழகாக இருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்க. வா சோ கியூட். ஸோ இன்னொரு நான் பண்ண போகிறேன். அதாவது அந்த பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து எல்லாரும் திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரியே பார்த்து வரைங்க. இப்போ வந்து எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து இந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டை பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா என்ன வந்து இந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டே வந்து நம்ம வந்து இந்த பன்னியோட இயர் இருக்குல்ல அதோட கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். Thank you.
சார் இப்போ வண்டி ஸோ க்யூட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணுவேன், ஹாட் க்ளூ கன்னு வச்சு இந்த ஐஸு இந்த இதெல்லாம் இந்த இது இந்த இது இந்த இதெல்லாம் ஒட்டிட்டு எடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட அழகான குட்டி பன்னி டெக்கார் பென்சில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து எழுதி பார்க்கலாம்.